இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் தே, என்ன பெத்த அம்மானா நான் வாங்கித்தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இதை கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும், அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும், நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும், அதை பார்த்து நான் ரசிக்க. என்ன ஆர்முவா? செகண்ட் ஷோவா? ஆமா. என்ன படம்? பெட்ரூம் செலக்ஷன். ஏதாவது செலக்ஷன் ஆச்சுதா? ஏன் பிட்டு இல்லையோ? விட்டு விட்டா இருந்தது, மொத்தமா இல்ல, திருப்தியா இல்ல. ஆமா ஆமா. ஆர்முவா, மனுஷ வாழ்க்கையில இந்த பிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா? என்னது அது? படிக்கும் போது பிட்டு அடிக்கிறோம், அப்புறமா சட்டை தைக்கிறதுக்கு பிட்டு துணி வாங்குறோம், ஓஹோ வயசுக்கு வந்ததும் பிட்டு படம் பாக்குறோம், அப்புறமா வயசாகி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ஆப்பீட் ஆயிடுறோம். வண்டி நிப்பிட்டு ஏன் இறங்கணுமா? நான் இறக்க போறேன். என்னப்பா சொல்ற? டேங்க் கிளியர் பண்ண போறேன். ஓ அதுவா? இந்த தூரம் கிட்டுறேன். ஏன் நடுவுல தான் நிப்பாட்டு? இவ்வளவு அர்ஜென்ட் ஆகுறியே. பீரா? தின் பியர். சீக்கிரம் அவுட்டிங்க முடி, லெட்டி மீட்டர் வெயிட்டிங்ல போட்டுருவேன். டேய் அட பாவி, பொதுமக்கள் போற வர பாதையில இப்படி அசிங்கம் பண்றியே, உனக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வேற எங்க போறது? ஏன் அந்த டிரான்ஸ்பார்மர் எதுக்கு இருக்குதா? மின்சாரத்துக்கு. மின்சாரத்துக்கு மட்டும் இல்லடா, இந்த மாதிரி சில சமாச்சாரத்துக்கும் தான். நம்ம ஆளுங்க இதுக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு அடிச்சு அடிச்சு தான் தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும் ஐடியாவே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி வா, அங்க போய் அடிக்கலாம். பாதியில நிறுத்திட்டு வர முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், நீ கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் டெமோ காட்டுறேன், நாளைல இருந்து நீ இதையோ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ஓகே. போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானே இப்ப உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்ப போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீ பொழைச்சிட்ட. எது நீங்க ட்ரீட்மென்ட் கொடுத்து நான் பொழைச்சத சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தெலுங்க தெலுங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் உன் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபாய் பில் ஆயிருக்கு, இதை கட்டு. அடாடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன் கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு, பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க. டாக்டர், எஸ் நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா, இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம்? நீங்க ஒரு மைக்ரோ மினிஸ் கரெக்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்ராயம் வந்திருக்கலாம். நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி எப்படி, நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலன்னு புலம்புனது? அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? ஏன் உட்கார்ந்திருக்கா? எப்படி இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே? என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டான். ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டீங்க சிஸ்டர்? நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. ஐயோ டாக்டர், நைஸ் கேப், நைஸ் கேப். அப்பா, என்ன வெயில்! சிட்டில இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்துல இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா, சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ, அம்மா ஒரு, ஐயோ, பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே, இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்துல பாக்கலாம். நல்லா இருக்குமா? விலைதான் கொஞ்சம் அதிகம்.
இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் தே. என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். மாமியார் நூ மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இதை கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கி. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா தே. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன? புண்ணிய காரியம் இல்லடி. நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன். ஏண்டிமா, மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமக மாமியார மாடு முட்டணும் நினைக்கிறதும், மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும் நினைக்கிறதும் எந்த வேதலமா நியாயம்? இரு இரு இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? இல்ல, அது எனக்கு புதுசா ஒரு சக்தி. என்ன இப்படி நீ மாடு முட்டணும் நினைக்கலாம்? நீ மட்டும் என்ன குளத்துல தள்ளி விடணும்னு நினைக்கலாமா? மாடு முட்டி பாத்திருக்க, மனுஷ முட்டி பாத்திருக்கியா? ஆ, சூப்பர் குடும்பம் நினைச்சு சூப்பர் சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. இந்த கிறுக்கு பே உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்ல. அம்மா, தாயே, இதே தெய்வமே, பராசக்தி, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்கினீங்கன்னு பூசாரி கிட்ட கேக்கணும். புடவை அட்டகாசமான டிசைன். அந்த மனுஷன் கிட்ட சொன்ன எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒன்னு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். வாசல்ல புதுசா பேட்டால வாங்கின செருப்ப விட்டுட்டு வந்திருக்கேன். விலை 599 ரூபாய் 90 பைசா. காணாம போகாம நீதாம்மா காப்பாத்தணும். போது நிறுத்துங்கம்மா. சாமி கும்பிட வந்துட்டு உங்க மனசுல என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடுது? ஏமா, உனக்கு போட்டிருக்க நகை பத்தாதுன்னு அம்மன் நகையோட போட்டி போடணும் நினைப்பா? நீ இருக்கிற புடவை பத்தாதுன்னு அம்மனுக்கு மேட்சிங்கா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறனாலதான் நாட்டுல ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. நீ வாசல்ல கழட்டி போட்டிருக்க செருப்புக்கு அம்மனையே காவலு கூப்பிடுறியா? இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளமே. நீங்க ஒரு பெரிய சாமி. நான் பெரிய சாமி இல்லம்மா, சாதாரண ஆசாமி. ஐயோ, நீங்க ஒரு மகா புருஷன். அப்ப உன் புருஷனை கழட்டி விட்டியா? சாமி என்ன, நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அரிசமா போச்சு. சத்தியம் கிட்ட வந்து குறிச்சு வந்தா அஞ்சு பத்து தேர்த்தி ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். அடா பாவி, அஞ்சு கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணலாம், பத்து வந்துச்சுன்னா யாரா ஷேர் பண்றது? உங்க பிசினஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்கடா.